நாங்கள் கிட்டம்பட்டி விவசாய ஆஃபீஸ்லேருந்து வர்றோம். நீங்கள் இந்த தொட்டி கட்டி என்னமோ இதில் தண்ணி விட்டு பாய்ச்சிறீங்கல்ல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? என் பேர் கிரேஸ் பேரி. இது வந்து குட்டதைக்கு இருக்கோம். குட்டதைக்கு போர் தண்ணி வந்து ரவையில் கம்பரசன் போட்டு தண்ணி பாய்ச்சி அப்படி ஒடியே ஓட்டி காலையில் தண்ணி எடுத்து பாய்ச்சி விடுவோம் நாங்கள். ஒரு ஏக்கர் பாய் இது. ஆமாம். இது எவ்வளவு ஆழம் நீளம்? இந்த ஆழம் வந்து 6 அடி இருக்கும். 6 அடி இருக்குது. பாய் வாங்கி போட்டு நாங்கள் பாய்ச்சிறோம். ஆழம் நீளம் எல்லாமே 25 அடி. 25 அடி. இது போடுறதுனால உங்களுக்கு என்ன பயன்? இதனால சொட்டு நீர்ல தண்ணி பாய்ச்சுவோம். பிரச்சனை இல்லாமல் வேஸ்ட் ஆகாம விவசாயம் நல்லபடியாக வருதுல. கிணத்துல இருக்க தண்ணி பாய்ச்சறதுக்கும் இந்த குட்டையிலேருந்து தண்ணி பாய்ச்சறதுக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டிங்க நீங்கள்? அதான் அந்த கிணத்துல தண்ணி வந்து 3 ஏக்கரா பாய்ச்சறது வந்து கொஞ்சம் பத்து மத்தாமல் பாய்ச்சையில் அப்போங்க வந்து விவசாயம் பட்டு போயிடும். வரும் ஒரு நேரம் பட்டு போயிடும். எல்லாம் ஏகத்துக்கு பாய்ச்சியெல்லாம் கொஞ்சம் பத்தாமல். குட்டையெல்லாம் நமக்கு நல்லா சௌரியமாக இது சொட்டு நீரில் அங்கனைக்கெங்கனை தண்ணி பாய்ச்சியில் நல்லா இருக்கும். விவசாயமும் நல்லபடியாக வரும். வாடவும் வாடாது நல்லபடியாக வரும் தண்ணி. தேவையான நேரத்தில் எப்போ வேணுமா பாய்ச்சிக்கலாம் அதில் தண்ணி. இது கரண்ட் இருந்தால் மட்டும்? இது கரண்ட் இருந்தால் தான் பாய்ச்ச முடியும். இல்லாட்டி கரண்ட் இல்லாட்டி பாய்ச்ச முடியாது இது. அப்போ இதில் 1 ஏக்கர் செஞ்சால் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு தெரியும். இருக்கு. அதில் என்ன 3 ஏக்கர் செஞ்சு பாதி பேர்வாதி பார்த்த முடியாது. பேர்வாதி பார்த்த முடியாது. கரண்ட் இருக்குது, எல்லாமே போயிடும். தண்ணியும் பத்தும். தண்ணியும் பத்தாது ஒரு நேரம். அப்புறம் விவசாயம் பூரா வாடி போயிடும். இதுக்கும் பத்தாமல் அதுக்கும் பத்தாமல் வாடி போயிடும். அதனால தான் நாங்கள் அந்த குட்டையை இப்படி சேமித்தோம். இது சேமிக்கிறதுனால நல்ல பயன். நல்ல பயன். நன்றிக்கா.